காக்கா முட்டை மணிகண்டனோட கதையில கிருமி. காக்கா முட்டை படத்தை தனுஷ் வெற்றிமாறனோட தயாரிப்புல இயக்குனவர் மணிகண்டன். ஆனா அந்த படத்தை உடனடியா தியேட்டர்கள்ல வெளியிடாம உலக திரைப்பட விழாக்களுக்கும் விருது கமிட்டிகளுக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்ததுனால அந்த படத்தோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு அடுத்தபடியா விதார் தயாரிப்புல குற்றமும் தண்டனையும் படத்தை தொடங்கினாரு மணிகண்டன். விதார்த்தோட ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் அந்த படத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே கிருமின்ற படத்துக்காகவும் கதை திரைக்கதை எழுதி கொடுத்திருக்காரு மணிகண்டன். தன்னோட காக்கா முட்டை குற்றமும் தண்டனையும் படங்களுக்கு இணையா இந்த படமும் வெற்றி பெறணும்னு நினைக்கும் அவரு அந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே தன்னோட பங்களிப்பையும் செலுத்திக்கிட்டு இருக்காராம். குறிப்பா எந்தெந்த கேரக்டர்களுக்கு எந்தெந்த நடிகர் நடிகைகளை நடிக்க வைக்கலாம்னு தன்னோட சார்பில் இருந்தும் கருத்து சொன்னாராம். மேலும் கிருமி ஒரு அழுத்தமான சமுதாய கருத்தை பதிவு செய்யறதுனால காக்கா முட்டைக்கு இணையா இந்த கிருமி படமும் அங்கீகரிக்கப்படும்னு அந்த படக்குழுவினர் எதிர்பார்க்கிறாங்க.